நூறு ரூபா கேட்டா குடுக்க மாட்டேன்றாருண்ணா. சார் என்ன ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா சார்? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், என்கிட்ட 20 ரூபா பாருங்க சார். ஆ, 20 ரூபா இருக்கு. 20 ரூபா இருக்கா? ஆ, 20 ரூபா தான் சார். தரித்துக்கோங்க. 100 ரூபா தான் கொடுங்க சார். 100 ரூபா 100 ரூபா. எதுக்கு 100 ரூபா? இல்லை சார், கால் உடம்பு வலி சார். ஒன் மெடிசின் மெடிசின் ஆமாம், 100 ரூபா மெடிசின். ஆமாம், 100 ரூபா மெடிசின். உடம்பு நல்லது சார். தண்ணி அடிக்கிறதுக்கு காசு தேவை சார். தண்ணி அடிக்கிற மாதிரியா தெரியணும் சார்? 100 ரூபா பாருங்க. ஏய் ஏய் ஏய், அண்ணா சார், சார் 20 ரூபா இருக்கு சார். 20 ரூபா 100 ரூபா தான் கொடு சார். ஏய், 100 ரூபா கொடுறா. தெய்வமே தெய்வமே, 100 ரூபா கொடுக்குறே தெய்வமே. இந்த 20 ரூபா இருக்குங்க, 100 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிடுறேன். போயா காலையில தண்ணியை போட்டு வந்து. ஆ, தண்ணி போட்டு பார்த்தீங்களா? ஆத்த வருதா பாரு. சார் சார், அண்ணா தம்பி, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. வாங்க சார், வணக்கம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதவி பண்ணுறீங்களா? இது பாருங்க, 20 ரூபாய் பாருங்க. 20 ரூபா தானே? 20 ரூபா தானே இருக்கு. ஒரு 100 ரூபா வேணும் சார். 100 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மெடிசின் வாங்க சார். வீட்டில் எதுவுமே இல்லை சார். எதுக்கு 100 ரூபா? 100 ரூபா மெடிசின் சார். மெடிசின் குடிச்சிட்டீங்களா? நான் குடிச்சிட்டு பா, நாட்டை வர்றா. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 20 ரூபா இருக்குங்க. சரி பாருங்க, 20 ரூபா பாருங்க. ஆ, 100 ரூபா இருந்தால் கொடுங்க. எதுக்கு? உடம்பு வலி சார். டாக்டர் மெடிசின் போ. மெடிசின் போடுங்க. ஆமாம், மெடிசின் போடுங்க. இல்லை சார், நான் வாங்க மெடிசின் சார். அது வேறு தூரம், அங்கே போந்தாங்க ஃபோன். எங்கே படிச்சுட்டு போகிறோம் தெரியும். ஆ, வா, நான் இட்டு போகிறேன். வா. ஓ, முடியா சார், ஒரு நிமிஷம் சார். கல்லி கலங்க சார். பஜ்ஜி நீங்கள் விற்கிறீங்க? யார் விற்கிறா? உள்ளங்களா? ஆ, எவ்வளோண்ணா? 8 ரூபாண்ணே. நல்லா இருக்கு சார். டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? சாப்பிட்றீங்க? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் நல்லா இருந்தால் ஓகே தான். வட போச்சு. ஏன் கொடுக்க மாட்டீங்களா? நம்மளாம் அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி சாப்பிட தப்புன்னு சைன்டிஸ்ட் வட திம்பேன். புரியா? கொஞ்சம் பாத்தியா, இப்படிதான் நடக்கும். தள்ளி நின்று பேசு. என்ன மேலே வந்து கை வைக்கிற? நானே வச்சா. நீ தான் வச்சிருக்கிற? நானே வச்சா. என்ன சார் இந்த மாதிரி? காசுல ஒன்றும் இல்லை, போய் உழைச்சி சம்பாரு. கை நல்லா இருக்குதுல்ல? உன் காது கை நல்லா தானே இருக்குது சார். 100 ரூபா கொடுத்து என்ன சார் குறைஞ்சி போறீங்க? 100 ரூபா சும்மா வருதா? சும்மா வருது இல்லை சார். அதான் 20 ரூபா தரேண்ணா. 20 ரூபா நீ வச்சுக்க. 20 ரூபா தந்தா நான் 100 ரூபா தந்தேன்னா. ஆ, இந்த வேறு வேலையெல்லாம் வச்சுக்காத. காசு கேட்குற வேலைலாம் கையாளுங்க. தள்ளி நில்லுங்க. என்ன தள்ளி நில்லுங்க? நீச்சா பாத்தியா? மூஞ்சி முகர் கட்டியும். ஏண்டா நீச்ச பத்தி பாத்த? நீச்ச பத்தில பேச போலீஸ் போன் பண்ணா? போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதீங்கண்ணா. அடிக்கிறல என்ன? 100 ரூபா தான் கேட்டேன். அவள் தான் உனக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் உரிய கால் புடி. கால் தருக்கு தரக்கா? இல்ல சார், கால் எங்க அடிக்கிறண்ணா? ஆ, 100 ரூபா கேட்டு அடிக்கண்ணா. அவரு அடிக்கண்ணா. காலைல நான் பொண்ணாடி எடுத்துக்கிட்டு கேன்ல வந்து பயிரோட்ட காட்டு காலைல காட்டு. ஆ, கட்டவர்தான் போறாங்கண்ணா. மனுஷன் பெரிய மனுஷன் நல்லது வெள்ளத்தடை தானே போடுறீங்க? பெரிய மனுஷன் வெள்ளத்தடை பண்ணாதீங்கண்ணா. என்னண்ணா 100 ரூபா கேட்டு அடிக்கிறீங்களா? என்ன நான் தமிழ்நாட்டில் கேட்கமா? மெடிசின் தானே போடணும். போயிட்டு போதா, அடி வாங்கிட்டு போ. என்ன உண்ண உண்ணங்கிற? ஏய் கூடு காச்சா. அண்ணா இன்னும் ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா, உங்களுக்கு ஒன்று உடம்பு வலி இல்லை? உடம்புலாம் வேலைக்கு போகலையாண்ணா? வேலைக்கு போனேன், காசு இல்லைண்ணா. வேலைக்கு போனால் காசு தருவாங்க. சரிண்ணா, ஒரு 100 ரூபா கொடு. நாளையில போயிடுறேண்ணா. சாப்பாடு தரேன். ஆ, மயிரின சாப்பாடும் வேணாங்கிறேன். மயிரின சாப்பாடும் வேணாங்கிறேன். மயிரின சாப்பாடும் வேணாங்கிறேன். அண்ணா என்னண்ணா அப்படி அடிக்கிறீங்க?
ப்ளீஸ்ண்ணா சாப்பாடு கொடுங்க. கொடுண்ணா காசு கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. புரியுதுங்களா அண்ணா? அண்ணா அண்ணா 100 ரூபா கொடுண்ணா. ஏய் அத்தா கொடுங்கடா. உன் கடை தானே, வரக்கூடாதானா? நான் காசு இல்லாமல் வந்திருக்கேன். 20 ரூபா அண்ணா தப்பண்ணா, காசு போறேண்ணா போறேண்ணா. ஒரு பிஸ்கெட் எவ்வளோ வேலைண்ணா? 2 ரூபா இந்த பிஸ்கெட். 3 ரூபா இந்த பிஸ்கெட். 3 ரூபா இந்த பிஸ்கெட். 2 ரூபா இந்த பிஸ்கெட். 1 ரூபா ஓ அப்படியா? சரி 100 ரூபா கொடுண்ணா. கொடுண்ணா 100 ரூபா கொடுண்ணா. போறியா? அடிக்கிட்டா அடிப்பீங்களா? ஏன்னா நான் தப்புண்ணா அடிக்கிறீங்கங்கிறீங்க. கஸ்டமர் நான் டிஸ்டர்ப் பண்ணலண்ணா, கொடுங்கண்ணா. நான் தப்புண்ணே, என்ன பார்க்குறீங்க? அடிச்சியா? ஆ தப்பு பேசுகிறமா பேசுனா சார், இது அடிக்கிறாங்க சார். நான் 100 ரூபா கேட்டு 100 ரூபா கொடுண்ணே. டே சார் 100 ரூபா கொடுக்க. தர முடியாது சொல்றேன்ல. ஏன் தர முடியாது? உனக்கு என்னடா கேடு? நல்லா தான் இருக்கு, மீச எல்லாம் வருச்சு. மீச வச்சிருந்தா தந்துடுறோம். 100 ரூபா தர முடியாது. அடிச்சிருக்க 100 ரூபா கொடுறான். அடிச்சது 100 ரூபா தான். ஆமா நீ என்ன அடிச்ச இப்போ ஏ ஊரை கூட்டிடுவேன்டா, கையெல்லாம் பிடிக்கிற நீ. 100 ரூபா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா பாருங்க குடிக்கிறதுக்கெல்லாம் கை கை நாரிடுவ. நீ அடிக்கிறாருண்ணா இருக்கீங்க. கண்ணெல்லாம் சவந்து போகுது. அதாவது குடிகாரன் பார்த்தாலும் எல்லாருக்கும் வருது. என்ன சொல்லுங்க சார், கேட்டு கொடுத்துருவீங்களா? தரமாட்டேன். ஏன் குடிக்கிற தப்பு? ஆ ஓ குடிக்கூடாது. நீ குடிக்க மாட்டீங்கண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. அண்ணன் குடிக்க மாட்டாரு. ரெண்டு பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. அப்போ இந்த மாதிரி குடிக்கிறது எதுவுமே இல்லை. சரி யாராவது இந்த மாதிரி ரோட்டில் பிடிச்சி படுக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் அவ்வளோ தான், அவங்க திருந்த மாட்டாங்கண்ணே. பா திருந்த மாட்டாங்கன்னு ஒரே கேள்வி, அதை பதில் சொல்லிட்டாரு. ஸோ ஃப்ரேங்க் கேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஃப்ரேங்க் கேஸ்ட்டுக்கு சப்ரைஸ் பண்ணுறேன். சர்ப்ரைஸ் பண்ணுறாரு, இவர் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. பண்ணியா 20 ரூபா 100 ரூபா கொடுக்க மாட்டேன்றாரு. சரி குடிக்கிறனை பார்த்து ஓடிடுவீங்க. அடிக்கிறீங்க குடிக்கிறத அடிக்க? அடிக்கலாமா? தப்பு தானே அது? குடிச்சிட்டு வந்தால் தப்பு தானே? அப்போ தானே. அப்போ சொல்லுங்கள், அப்போ குடிச்சவங்களுக்கு எல்லாம் இருக்கும். குடிச்சிட்டு வந்துட்டு போகிறவங்களை இந்த மாதிரி எப்படியும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா அவன் குடிக்கலாம், அவன் நாசமாக போயிடலாம். ஏன் ப்ரோ சொல்லுங்கள், குடிக்காதீங்க. நிறைய பேர் குடிச்சு ரோட்டில் படுக்காதீங்க. இது ஒரு நல்ல செய்திக்காக தான் இது பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லதாக இருக்கீங்க. அப்புறம் அடிக்கிறத விட அவங்க என்ன பண்ணுறீங்க? நான் கூப்பிட்டு போய் அவன் வீடுங்க, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஒப்படைச்சிருக்கேன். சரி ஓகே. குடிக்காரனெல்லாம் என்ன பண்ண முடியாது சார், திருந்த மாட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் திருந்துவாங்கல்ல. ஓகே. ஸோ ஃப்ராங்கேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.